இயேசு கிறிஸ்துவினுடைய 10 கட்டளைகள் பாகம் 3 யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் இயேசு சொல்கிறாரு என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறன் எவனோ அவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலை பெற்றிருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகள், இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை கை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளில் நிலைத்திருந்தால் நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவரும் நம்மிலே அன்பாக இருந்து நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகள் வெறுமனே 10 கற்பனைகள் என்றல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளிலே ஒரு 10 கட்டளைகளை அடிப்படையான ஒரு 10 கட்டளைகளையும் அந்த 10 கட்டளைகளோடு கூட இணைந்த தொடர்புடைய ஏனைய கட்டளைகளையும் நம்ம தியானிக்கிறோம். இந்த 10 கட்டளைகள் என்ற தொடர் செய்தியை நம்ம கேட்டு முடிக்கும்போது ஓரளவுக்கு கிறிஸ்தவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவத்தை முழுமையாக நாம் புரிந்து கொண்டோம் என்றல்ல, பிரியமானவர்களே, பொதுவான ஒரு மதம் என்பதை தாண்டி ஒரு வாழ்வியல், ஒரு வாழ்க்கை முறை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 கற்பனைகளை அதனுடைய தொடர்புடைய மற்ற கற்பனைகளையும் கடந்த 2 வாரங்களாக கவனித்தோம். இப்போ இயேசுத்தினுடைய கட்டளைகள் என்று படிக்கும்போது அதை 5 பிரிவுகளாக பார்க்கிறேன். இயேசு சமகாலத்தில் வாழ்ந்த சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை, அவருடைய காலத்தில் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்த சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை. 2, சமகாலத்தில் வாழ்ந்த பொதுமக்களுக்கு, தனி நபர்களுக்கு, திரள் கூட்டத்துக்கு இயேசு கொடுத்த கட்டளை. 3, இயேசு தமது சமகாலத்தில் வாழ்ந்த சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை, இன்றைக்கு அந்த கட்டளைகளை நாமும் பின்பற்றலாம், அப்படிப்பட்ட கட்டளைகள். 4, இயேசு சமகாலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கொடுத்த கட்டளை, அந்த கட்டளைகளை இன்றைக்கு நாம் பின்பற்றலாம். 5, பொதுவாக மனுக்குலத்துக்காக இயேசு கொடுத்த கட்டளைகள், பொதுவாக மனுக்குலத்துக்காக இயேசு கொடுத்த கட்டளைகள். இந்த கடைசி 3 சீடர்களுக்கு, சமகாலத்தில் வாழ்ந்த சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை இன்றைக்கு நமக்கு ஏற்புடையவைகள், சமகாலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கொடுத்த கட்டளை இன்றைக்கு நமக்கு ஏற்புடையவைகள், மனுக்குலத்துக்காக இயேசு கொடுத்த கட்டளைகள். இந்த 3 கட்டளைகளிலிருந்து ஒரு 10 கட்டளைகளையும், 10 கட்டளைகளோடு தொடர்புடைய மற்ற கட்டளைகளையும் நம்முடைய வாழ்க்கை முறைக்காக தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது பார்த்தா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அது வந்து இயேசு முதலாவது சொன்ன கட்டளை அல்ல. ஆனால் அது ஏன் முதல் கட்டளையாக நான் எடுத்தேன் என்றால், பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்தே பிரசங்கத்தில் முதல் பிரசமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது. பேதர் சொல்கிற மனம் திருப்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள. அதான் உங்களுடைய பிகினிங். சபை ஆரம்பித்தது பேதர் இயேசுவை பின்தொடர்ந்த போதல்ல, இயேசு மற்ற சீடர்களும் அற்புத அடையாளங்களை செய்த போதல்ல, இயேசு சிலுவையில் மரித்த போது கூட அல்ல, சபையினுடைய தொடக்கமே பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்பட்ட போது. அப்போ அதை முதல் பிரமாணமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தாவியானவர் வந்து தங்கணும். அதோடு தொடர்புடைய 3 கட்டளைகளாக மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புறது என்று சொன்னால், துன்மார்க்கன் அவன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்துக்கு திரும்புவது. உங்கள் வழிகளை விடணும், அது ஒரு வாழ்க்கை முறை, அதில் ஒரு மாற்றம் வேண்டும்.
உங்கள் நினைவுகளை விட வேண்டும். உங்களுடைய மைண்ட்செட், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய எண்ண அலைகள், அதில் ஒரு மாற்றம் வேண்டும். சிந்திப்பதில் ஒரு மாற்றம் வேண்டும். மூன்றாவது, கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். வசனத்தின் பக்கமாக திரும்ப வேண்டும். ஞான விசுவாசிக்கணும். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவன். இயேசுவில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த தேவன் தான் இயேசுவாக வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கணும். அவர் இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார், மாறவில்லை. அவருடைய மனதுருக்கம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய வார்த்தைகள் மாறவில்லை, இருக்கிறவராகவே இருக்கிறார். மூன்றாவது, அவரை தேடுகிற கருத்தாய் அவரை தேடுகிற எல்லாருக்கும் அவர் பதில் கொடுப்பார். படித்தவர்கள், படியாதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், பாமர்கள், ஆள்பவர்கள், அடிமைகள் என்றெல்லாம் அவருக்கு எந்தவித வேறுபாடும் கிடையாது. கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். இதை விசுவாசிக்கும். இதுதான் பேசிக் ஃபெய்த். இப்படி விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காமல் நான் கிறிஸ்தவங்களாக இருக்க முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே ஒருவரும் கிறிஸ்தவர்களாக மாட்டோம். அப்படி ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்தாவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்கிறோம். சிலர் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறார். நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் அதற்கு முன்பாகவே ஞானஸ்நானம் எடுப்பதற்காக நாள் குறித்திருந்தேன். அதற்கு முன்பாக கர்த்தர், ஒரு வாரத்துக்கு முன்பாக எனக்கு கர்த்தர் பரிசுத்தாவியினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து கடந்த வாரம் என்னை பின்பற்றி வா. சரி, பரிசுத்தாவியை பெற்றுட்டோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம கிறிஸ்தவன்னா வேற என்ன? இயேசுவை பின்பற்றுகிறது. இயேசுவை பின்பற்றுவது என்பது அந்த சொல்லினுடைய பொருள், தத்துவ ரீதியான பொருள், வாக்கிங் வித் ஹிம் இன் த சேம் வே. வாக்கிங் வித் ஹிம் இன் த சேம் வே, அவர் போகிற பாதையில் அவரோடு கூட நடப்பது. அதான் அந்த சொல்லினுடைய பொருள். அவர் போகிற பாதையில் இன்றைக்கு அவரோடு கூட நடப்பது என்றால், பிரியமானவர்களே, பழக்கத்தில் அந்த சொல்லினுடைய பொருள் அவரை காப்பி அடிக்கிறது, இமிட்டேட் பண்ணுகிறது, அவரை பிரதிபலிப்பது, அவர் போல வாழ்வது. அது நடைமுறையில் இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தால் என்ன செய்வாரோ அப்படி செய்யணும். இந்த பிரச்சனை வரும்போது அந்த சூழ்நிலையில் இயேசு எப்படி நடந்துக்குவாரோ அப்படி, வையப்படும் போது, பாடுபடும்போது, நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் போது, பொய்யாய் குற்றம் சாட்டும் போது, அந்த சூழ்நிலையில் இயேசு எப்படி நடந்துக்குவார், இயேசுவை போல் நான் நடந்துக்கணும், அவரை இமிட்டேட் பண்ணணும், அவரை காப்பி அடிக்கணும், அவரை பிரதிபலிக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு அவர் நாம் அவரை பின்பற்றி வரும்படியாக மாதிரி வைத்து போனேன். அதுதான் ஒரு பாக்கியமான பாக்கியம் வந்துடும், பாக்கியமான வாழ்க்கை. இந்த பாக்கியம் என்ற சொல்லினுடைய பொருள் என்வியபிளி ஹாப்பி. பாக்கியவான் என்று சொன்னால் நாலு பேர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கிறது. எப்போ நாலு பேர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம பாக்கியவானாக இருக்கிறோம்? ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்தால், நன்மை செய்து பாடு அனுபவித்தால், பொய்யாக நம்மை மற்றவர்கள் குற்றப்படுத்தினால், அப்போ தான் நீ பாக்கியவானாக இருப்பேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அதுக்கு நம்ம அவரை இமிட்டேட் பண்ணுறோம். ஒரு மைல் தூரம் வர சொன்னால் ரெண்டு மைல் தூரம் பிறகு வில்லிங்காக இருக்கிறோம். இவ்வளோலாம் விவரமாக சொல்ல நேரம் இல்லை. அவரை இமிட்டேட் பண்ணும்போது உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றினார். அது ஏதோ கஷ்டப்பாடுகளை சகித்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்ற பொருள் இல்லை. எதற்காக ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும்? அதில் அவன் அறையப்படுவதற்கு. அப்போ நான் அறையப்படுவதற்காக, நான் என்று உள்ளே இருக்கிற அந்த சுபாவம், நான் என்கிற அந்த மனிதன் கிறிஸ்துவோடு கூட அறையப்படுவதற்கு. அப்போ தான் நம்ம பாக்கியவனாக இருக்க முடியும். அப்போ தான் அவரை இமிட்டேட் பண்ண முடியும். நான் என்று நான் அறிந்திருப்பது, அதான் நான் என்று சொல்ல ஈகோ. நான் யார் என்று நான் அறிந்திருப்பது. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் ஒரு ஆணு, நான் ஒரு பெண்ணு, கணவன், மனைவி, நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த கல்லூரியில் படித்தவன், இந்த இனத்தைச் சேர்ந்தவன், இந்த மொழி பேசக்கூடியவன், நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன், இப்படிப்பட்ட உரிமைகளை பெற்றவன். நான் யார் என்று நான் அறிந்திருப்பது தான் சுயம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறபடியினால். நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறபடியினால் அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. இது என்னுடைய பொருள், இதை யாரும் எடுக்கிறார்கள், இது எனக்கு சொந்தமானது, நான் அறிந்திருக்கிறேன், அதை யாரோ எடுத்தால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்காக எனக்கு மறந்து போயிடுமா, இப்போ இது என்னுடைய பாட்டில்ங்கிறது எனக்கு மறந்து போயிடுமா, அப்படி என்னால் அது உளநிலை பிரச்சனை, மென்டல் டிஸார்டர். எனக்கு இது என் பாட்டில் தெரியும், இதை யாரும் எடுத்து இப்போ பயன்படுத்த போகிறாங்க. போன வாரம் அது ஒரு பிரச்சனை, என் பாட்டிலுக்கு இல்லை இன்னொரு வீட்டு பாட்டிலுக்கு. என் பாட்டில் எப்படி எடுக்கலாம், ஏன் எடுத்தா என்ன தப்பா, நான் எடுக்கக்கூடாதா, வருதில்ல. இது விளையாட்டுக்காக இல்லை, புரிந்து கொள்வதற்காக வருதில்ல. அப்போ எனக்கு இது மறந்துடுமா, இது யார் பாட்டிலும் தெரியலையே அப்படின்னா என்ன மென்டல் டிஸார்டர், மென்டல் டிசீஸ், மறக்காது மறக்காது. ஆனால் அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்கும்போது, நான் சிலுவையில் அறையப்படும்போது நான் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவேன். அதான் உன் சிலுவையை நீ எடுத்துக்கிட்டு வா அப்படிங்கிறார். மற்றவங்க சிலுவையை நம்மளை சுமக்க சொல்லலை, ஊரில் உள்ளவங்க சிலுவையெல்லாம் நம்ம சுமக்கணும்னு சொல்ல, குடும்பத்து சிலுவையெல்லாம் சுமக்கணும்னு சொல்ல, உன் சிலுவையை எடுத்துகிட்டு வா போதும். நம்ம இதுவரைக்கும் சிலுவை சிலுவைன்னா ஏதோ கஷ்டம் பாடு அதான் சிலு, அதெல்லாம் இல்லை. உன் கை காலு அது அறியப்படணும். நான் என்று சொல்லுகிறது இன்ஆக்டிவ் ஆகணும், நான் என்று சொல்லுகிறது இன்ஆக்டிவ் ஆகணும், அப்போ சந்தோஷமாக இருக்கலாம். எல்லா பிரச்சனையும் அதானே. பிரியமானவர்களே, மூன்றாவது குறிப்புக்குள்ளே கடந்து போவோம். மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கமே சீக்கி த கிங்டம் ஆஃப் காட். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. 4:17 தான் அவருடைய முதல் பிரசங்கம். மத்தேயு 6:33 சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் என்றெல்லாம் நீங்கள் வேண்டுமானால் அங்கே மார்ஜினில் குறித்து கொள்ளுங்க, கூட்டி கொடுக்கப்படும், அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி தருவார். இவை எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். எதெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எங்கே தங்குவோம், இதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த மூணு தானே அடிப்படை தேவை. ஒரு கவர்மெண்ட் இந்த மூணு தானே செய்யணும, இந்த மூணும் உங்களை கூட்டி கொடுப்பார். கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒரு அரசியல், இது ஒரு அரசு, வின் அரசு, இது ஒரு கவர்மெண்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய பல உவமைகளில் பார்த்தீங்கன்னா மன்னனை பற்றி, அரசனை பற்றி, கவர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பார். அதெல்லாம் அரசு சார்ந்ததாகவே இருக்கும். கர்த்தத்துவம், கர்த்தர் என்று சொன்னாலே என்ன, ஆளுகிறவர்னு அர்த்தம். கர்த்தர் என்றால் ஆளுகிறவர்னு அர்த்தம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் யூத ஜனத்துக்கு ராஜா கிடையாது, யூதருக்கு ராஜா கிடையாது. ஏரோதுங்கிறவன் ஏதோமியன், ஏசா வம்சத்தை சேர்ந்தவன், அவன் யூதர்களுடைய ராஜா இல்லை. அந்த தேசத்துக்கு ஒரு அதிபதியாக அவன் சீசராலே, ரோம அதிபதிகளாலே நியமிக்கப்பட்டவன். அவங்களுக்கு ஒரு கவர்னர், இப்போ நமக்கு கவர்னர் இருக்கிற மாதிரி அவங்கள கவர்ன் பண்ணுற கவர்னர் வந்து பிலாத்து. இவங்களை நேரடியாக ஆளுகிறது வந்து ரோம அரசாங்கம். ரோம அரசாங்கத்தாலே நியமிக்கப்பட்ட ஒரு அதிபதி தான் ஏரோது ராஜா. அவன் யூதனுடைய ராஜா இல்லை.
அவன் ஏரோ என்பவன் ஏதோமிய இனத்தைச் சேர்ந்த யூதருக்கு ராஜா கிடையாது. இவரை தான் அவன் யூதர்களுடைய ராஜா என்று நினைத்தார்கள். ஒருவேளை யூதர்களுக்கு அந்த காலத்தில் ராஜா இல்லைட்டா கூட இயேசு கிறிஸ்துவின் உவமைகள் எல்லாவற்றிலையும் ராஜா ராஜா ராஜான்னு தான் சொல்லியிருக்கு. யூதர்களுக்கு ராஜா பல ஆண்டுகளாக கிடையாது. பிரியமில்லை, அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவின் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யூதருக்கு ராஜா இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் யூதருக்கு வரலாற்றில் ராஜா வரவே இல்லை. 600 ஆண்டுகளாக அவங்களுக்கு ராஜாவே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உவமைகள் எல்லாவற்றிலையும் ராஜா ராஜான்னு சொல்லுவார். இன்னொன்று ஆச்சரியமாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் 158 இடங்களில் ஆங்கிலத்தில் கிங்டம் ராஜ்யம் என்ற சொல் வருகிறது. 158 இடங்களில் இந்த ராஜ்யம் ராஜ்யம்ங்கிற சொல் வருது. அந்த 158 இடங்களில் பிரியமானவர்களே 127 இடம், 80 விழுக்காடு, 127 இடம் நற்செய்தி நூல்கள் காஸ்பல்ஸில் மட்டும், சுவிசேஷ புத்தகங்களில் மாத்திரம் 127 முறை வருது. 158 தடவை அந்த சொல் இருக்குது, அதில் 127 தடவை நற்செய்தி நூல்களில் வருது. இந்த நற்செய்தி நூல்கள்லையும் மத்தேயு மார்க்கு லூக்கா என்ற 3 நூல்களில் மாத்திரம், அது ஆங்கிலத்தில் இணை நற்செய்தி நூல்கள் சினாப்டிக் காஸ்பல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இணை நற்செய்தி நூல்களில் மாத்திரம் பிரியமானவர்களே 122 தடவை வருது. 5 தடவை யோவானில் வருது, 122 தடவை இந்த இணை நற்செய்தி நூல்களில் மட்டும் வருது. ராஜ்யம் ராஜ்யம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியம், தேவனுடைய ராஜ்யம், இந்த ராஜ்ய ராஜ்யங்கிறது வந்து நம்ம நற்செய்தி நூல்களில் காஸ்பல்ஸில் அடிக்கடியாக வருகிற ஒரு சொற்றுடன். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ இவைகள் எல்லாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எங்கே குடியிருப்போம், இந்த 3 தானே அடிப்படை தேவை. எந்த அரசாங்கம்னாலும் இதுதானே செய்யணும்னு விரும்புகிறோம். எந்த அரசாங்கமானாலும் குடிமக்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும். நல்ல ஆகாரம் மாத்திரமல்ல, ஆரோக்கியமான பலன் அளிக்கக்கூடிய ஆகாரத்தை அரசு தரணும். அந்த ஆகாரம் வரக்கூடிய விவசாயத்தை அரசாங்கம் பாதுகாக்கணும், ஊக்கப்படுத்தணும். நாட்டுக்கு தேவை ஆகாரம், மக்களுக்கு தேவை ஆகாரம், அடிப்படையாக நல்ல ஆகாரம் வேணும். பிரியமானவர்களே, அதுக்கு அரசாங்கம் வழி செய்யணும். நல்ல ஆகாரம், நல்ல குடிதண்ணீர், சுத்தமான குடிதண்ணீர், இதென்ன அடிப்படை தேவை. இதை ஒரு அரசாங்கம் மக்களுக்கு செய்து கொடுக்காவிட்டால் அந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையே இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்பதே அரசாங்கத்தோடு தொடர்புடையது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு உண்டு. இதை நமக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு இருக்கக்கூடாது. பிறந்ததுலேருந்து நம்மை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய அரசாங்கத்துக்கு உண்டு. அந்த அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் அது அரசியல் என்று சொல்கிறோம். இயல் என்றால் ஒரு பாடம். பிரியமானவர்களே, நம்ம சொல்கிறோம் இல்லையா வேதியியல், இயற்பியல் என்று சொல்லுகிறது போல அரசியல், அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பது தான் அரசியல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சகோதரர் அருமையான தமிழ் சொல்லை இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தார், பிரசவம் பிரசவம் என்று சொன்னால் பிறப்பு பிறகு சவம், பிறப்பும் இறப்பும் சேர்ந்தது தான் பிரசவம் என்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அருமையாக ஒரே சொல்லில் பிறக்கும் போதே சொன்ன ஒரு நல்ல மொழி நம்ம தமிழ் மொழிங்க. என்ன அருமையான தமிழ் மொழி, அதான் வாழ்க்கை. பிரசவம், பிறக்கிறான் அப்புறம் சவம், அதுக்கு இடையில் உள்ளது வாழ்க்கை. அதான பாடுற பிறப்பதும் இறப்பதும் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகும். பிற சவத்துக்கு இடையில் இருப்பது வாழ்க்கை. இருக்கட்டும். பிரியமானவர்களே, இப்போ இந்த அரசாங்கம் நமக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு முறையில் எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்கும். ஒரு தனிநபனுக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஜகத்தினையே அழித்திடலாம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார்.
நல்ல தண்ணி கிடைக்கணும், இதுதான் அரசு. எல்லாருக்கும் உடை கிடைக்கணும், அவங்க மானத்தை மறைக்கக்கூடிய உடை எல்லாருக்கும் கிடைக்கணும். மூன்றாவது, ஆகாரம் இருக்குது, உடை இருக்கு, இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும். இந்த அரசாங்கத்தில் ஒருத்தன் தெருவில் படுத்திருந்தா, வீடு வாசல் இல்லாமல் இருந்தா, அது அரசுக்கு இழுக்கு. அப்போ ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல ஏற்படும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, இதெல்லாம் உங்களை கூட்டி கொடுப்பார். ஆகாயத்து பறவைகளை கூடு இல்லையா? ஆகாயத்து பறவைகளை உடுத்தலையா? ஆகாயத்து பறவைகளுக்கு உணவு கொடுக்கலையா? பரமபிதா உங்களை பார்த்துக்குவார். பரலோக ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். நம்ம ஆண்டுகிட்ட போகிறதே, ஆண்டவரே எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், நல்ல உடை வேணும், நல்ல வீடு வேணும், இது மூன்றுக்கு தானே ஆண்டவரே தேடுறோம். ஆண்டவர் சொல்ல, இதை தேடாதே, நீ என்ன தேடு, இதெல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிடும் அப்படிங்கிறார். ஒரு அம்மா இந்த வீட்டில் தெருவில் கூவி கூவி கூடையில் மீன் கொண்டு வந்து விற்கிற ஒருத்தர் மீன் வாங்கினாங்க, நல்லா அருமையான பொடி மீன், ஃப்ரெஷ்ஷான மீன், பயங்கரமாக 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் அவன்கிட்ட பார்கெயின் பண்ணி வாதாடி போராடி எப்படியோ 1 கிலோ மீன் வாங்கினாங்க. இவங்க 1 கிலோ மீன் வாங்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த மீன்காரர் ஒரு 2-4-5 மீன் எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டார். இந்த அம்மா கேட்டாங்க, இதுக்கு எவ்வளோ காசு எக்ஸ்ட்ரான்னாங்க. அம்மா, இதுக்கு காசுலாம் எக்ஸ்ட்ரா கிடையாது, இது கொசு ஃப்ரீயாக வச்சுக்கோங்கன்னு. உடனே பொறுன்னு சொல்லி அந்த 5 மீன் எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி மீனெல்லாம் அவன் கூடையிலேயே கொட்டிட்டாங்க. என்னம்மான்னு கேட்டாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னை ஃப்ரீயாக கொடுத்தல அது போதும் அப்படின்னாங்க. அவன் சொன்னா, அடப்பாவி, நீ 1 கிலோ மீன் வாங்கினனால தான் அந்த கொசு, நீ மீன் வாங்கலைன்னா அந்த கொசு கிடையாதுன்னு. அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யம் வேண்டாம், ஆனால் எனக்கு கொசுன்னு மட்டும் வேணும்னா ஆண்டவர் தரமாட்டார். எப்போ இந்த கொசுரெல்லாம் கிடைக்கும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும்னா இந்த கொசுருவெல்லாம் அவர் கூட்டி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறோமே, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இயேசுவே சொன்னார், நான் வந்து எனக்கு வேறு ராஜ்யம் இருக்குது, நான் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தேன், என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியதில்லை அப்படிலாம் சொல்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யம், நம்ம மகாத்மா காந்தி கூட ராம்ராஜ் இறைவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னார். பிரியமான, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி அறிந்து கொள்வது? இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைங்களே காமராஜுடைய ஆட்சி அப்படின்னாலே புரியாது, இதில் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல அப்படின்னு இருக்கு. பிரியமான, இன்றைக்கு வேதத்தில் பல இடங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வாசிக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில் கர்த்தர் கொடுக்குற கிருபையை பற்றி கொண்டு தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அந்த ஒரு வசனம் ரோமர் 14:17 வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்போ அதனுடைய ஒரு பொருள், தேவனுடைய ராஜ்யங்கிறது இந்த சாப்பாடு இல்லை. இன்னொரு பொருள், தேவனுடைய ராஜ்யம் என்பது பண்டிகைகளும் பண்டிகைகளுடைய வழக்கங்களும் அல்ல. இங்கே அரசாங்கம் என்று சொல்லுவது ஏதோ என்னென்ன பண்டிகைகளை கொண்டாடணும், பொங்கல் கொண்டாடணும், அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும், அப்புறம் விஜயதசமி கொண்டாடணும், அப்புறம் தீபாவளி கொண்டாடணும், அப்புறம் தீப பண்டிகை வரணும், அப்புறம் வந்து திரும்ப பொங்கல் வரணும், இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம். இல்லை நம்ம ஆளுகளை கேட்டால் தேவனுடைய கிறிஸ்தவம்னா என்ன, கிறிஸ்தவம்னா என்ன,
கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்தில் லெந்து இருக்கணும். அப்புறம் கிறிஸ்தவம்னா என்ன? அதுக்கப்புறம் இயேசுவை சிலுவையில் அறையணும். லெந்து முடியும் போது நம்ம குருத்தோலை பிடிச்சிட்டு ஒரு பவனி போனோம் அதுக்கு முன்னால். அப்புறம் என்னங்க கிறிஸ்தவம்னா? அப்புறம் மூணாவது நாள் நல்லா இயேசு உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி பாட்டு பாடணும். 40 நாளாக பூ வைக்கக்கூடாது, அதெல்லாம் சேர்த்து ஈஸ்டர் அன்னைக்கு பூ வச்சுக்கலாம். 40 நாளாக கறிகிரி சாப்பிடக்கூடாது, விரதம் இருக்கணும். ஈஸ்டர் அன்னைக்கு கறி சாப்பிட்டுலே தான் கிறிஸ்தவம். அப்புறம் கிறிஸ்தவம்னா என்ன? அது வேற ஒன்றும் இல்லைங்க, செப்டம்பர் மாதம் மரியாளுக்கு தேர் இழுக்கணும், இல்லைன்னா மரியாள் கோச்சிக்குவாங்க. அப்புறம் கிறிஸ்தவம்னா என்ன? அது இந்த அக்டோபர் மாதம் வரும்போது பேய்கள் இரவு கொண்டாடணும், ஹாலோவீன் நைட்டு. அப்புறம் அது ரொம்ப முக்கியமானதுங்க, நவம்பரில் மறந்துடக்கூடாது இந்த ஆல் சயின்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே, கல்லறை திருநாள். நம்ம முதியோருக்கு அவங்க ஆவியெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும், இல்லைன்னா நம்ம போய் கல்லறையிலேயே அந்த ஆவிக்கு வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணி கல்லறையில் இங்கே படுத்துருமா அப்படின்னு நம்ம அம்மா அப்பாவை திரும்ப கல்லறைக்குள்ளேயே அனுப்பிட்டு வர்றதாங்க கல்லறை திருநாள். அதை கண்டிப்பாக கொண்டாடணுங்க. அப்புறம் அதிலிருந்து ஜாலியாக அப்பா அம்மாவுக்கு பூஜை பண்ணி கல்லறைக்குள்ள அனுப்பின பிறகு நம்ம வந்து இந்த கேரல் ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிக்கும். நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து கிறிஸ்துமஸ்னால் கேரல் ரவுண்ட்ஸ் போகணும். ஆம்பளையும் பொம்பளைங்களும் ஜாலியாக ராத்திரி ஊரை சுற்றி வரணும், வீடு வீடாக போய் பாட்டு பாடணும். பரோட்டா கொடுப்பாங்க, சில வீட்டில் சுக்கு காப்பி கொடுப்பாங்க, சில வீட்டில் பிரியாணி கொடுப்பாங்க. ஜாலியாக இருக்குங்க. அப்படி 4-5 நாள் கேரல் ரவுண்ட்ஸ் போகலாம். கேரல் ரவுண்ட்ஸ்னால் அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவேங்க, அதனால தான் சொல்கிறேன். கிறிஸ்தவம்னா வேறு என்னங்க? இது கூட இல்லாமல் ஒரு கிறிஸ்தவமா? அப்புறம் டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறந்தார், அது குடிலெலாம் வைக்கணும், ஸ்டார் போடணும். கிறிஸ்மஸ் தாத்தாயோ ஜாலியாக இருக்கும், ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் த வே அப்படின்னு பாடிட்டே போகலாம் ஸ்டைல், ரொம்ப ஜாலியாக இருக்கும் கிறிஸ்மஸ். அப்புறம் நியூ இயர்னு ஒன்று வரும், அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப இயேசு சிலுவையில் அறையணும், உபவாசம் இருந்து இயேசு சிலுவையில் அறையணும். இவ்வளோதானங்க கிறிஸ்தவம். இப்போ செல்லர் சொல்லி இல்லைங்க, நாங்கள்லாம் ப்ரோட்டஸ்டண்ட், மரியாளுக்கு தேர் இழுக்கிறது மட்டும் செய்ய மாட்டோம் நீங்கள், அவ்வளோதானே விட்டுருக்கீங்க, இதெல்லாம் செய்வீங்கல்ல. அங்கே புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்கிறது, இந்த பண்டிகைகள் அல்ல என்ற ஒரு பொருளும் உண்டு. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஏதோ 40 நாள் உபவாசம் இருக்குது, அப்புறம் அன்னைக்கு 40 நாள் பூ வைக்காமல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கூட பூவை தூக்கி தலையில் வச்சுக்கிறது, அது கிறிஸ்தவம் இல்லைங்க, அது கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஈஸ்டருக்குன்னா வெள்ளைப்பூவில் டெக்கரேட் பண்ணணும், கிறிஸ்மஸுக்குன்னா மஞ்சப்பூவில் டெக்கரேஸ் பண்ணணும், அது கிறிஸ்தவம் இல்லை. பாவம், நம்ம ஆட்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கிறிஸ்தவ ஒருத்தர் சொன்ன ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. சொந்த வீடு வச்சுருக்கார், பரம்பரையாக அந்த தெருவில் இருக்கார், நல்லா படித்தவங்க, நல்லா வசதி உள்ளவங்க, அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து அந்த தெருவில் இருக்கார். ஒரு நாள் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் ஸ்டார் போட்டால் தானேங்க கிறிஸ்தவ வீடுன்னு தெரியும்னாரு. அப்படியே நடுங்கிட்டேன், அடப்பா இவ்வளவு நாள் இந்த தெருவில் இருக்க, இந்த தெருவில் இருக்கணுங்க, நீ கிறிஸ்தவ குடும்பம்னு தெரியலை, டிசம்பரில் ஸ்டார் போட்டால் தான் இது கிறிஸ்தவ வீடுனே தெரியுமா, இப்படி ஒரு பரிதாபமான நிலையாக கிறிஸ்தவங்களுக்கு. அப்போ புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் இது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அங்கே புசிப்பும் குடிப்பும் என்று சொன்னது வெறுமனே ஆகாரத்தை பற்றி அல்ல, பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் இது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அங்கே 4:17 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை குறித்து, தேவனுடைய ராஜ்யம் என்றால் அது நீதி, தேவன் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அதை வேறு விதமாக கூட நம்ம பார்க்கலாம், பரிசுத்தாவினால் உண்டாகும் நீதி, பரிசுத்தாவியினால் உண்டாகும் சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதாங்க தேவனுடைய ராஜ்யம். இப்போ அந்த நீதி என்ற சொல், இந்த நீதி என்ற சொல் கிரேக்க மொழியில் டிக்கியோ சுனா
டிக்கியோசுனா, DIKIOSUNA, டிக்கியூசுனா. டிக்கியூசுனா அப்படின்னா அது ஒரு சட்ட ரீதியான ஒரு சொல். ஆங்கிலத்தில் ஈக்குவிட்டி, சமநிலை. இப்போ நம்முடைய தேசத்தில் பிரசிடெண்ட் ஆனாலும் சரி, மினிஸ்டர் ஆனாலும் சரி, பணக்காரனானாலும் சரி, ஏழை குடிமகன் ஆனாலும் சரி, நம்முடைய அரசியல் சாசனப்படி ஈக்குவிட்டி, எல்லாரும் சமநிலை, எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான். அதான் நம்முடைய தேசம். நல்ல ஒரு அருமையான தேசம் பாருக்குள்ளே, நல்ல நாடு பாரத நாடு. நம்ம பாரத நாட்டின்படி ராஜா குடும்பத்துக்குன்னு ஒரு சட்டம், மந்திரி குடும்பத்துக்குன்னு ஒரு சட்டம், பணக்கார குடும்பத்துக்குன்னு ஒரு சட்டம், ஏழை குடும்பத்துக்குன்னு ஒரு சட்டம், படித்தவங்களுக்குன்னு ஒரு சட்டம், படியாதவங்களுக்கு என்ற ஒரு சட்டம் கிடையாது. அதனால தான் நம்ம நாடு நல்ல நாடு. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். நீதிபதிக்கும் அதே சட்டம்தான், நீதி அரசருக்கும் அதே சட்டம்தான், குற்றவாளிக்கும் அதே சட்டம்தான், எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் பொருத்தும். பெரியம்மானில் காவலாளருக்கும் அதே சட்டம்தான், நம்ம மக்களுக்கும் அதே சட்டம்தான். இப்போ நீங்கள் மாத்திரம் ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாது, போலீஸில் வேலை பார்த்தா ஹெல்மெட் இல்லாமல் போகலாம் அப்படின்னு நம்ம நாட்டில் சட்டம் கிடையாது. மந்திரி லஞ்சம் வாங்கலாம், ஆனால் ஆஃபீஸில் வேலை பார்க்குற கிளார்க் மட்டும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நாட்டில் சட்டம் கிடையாது. குற்றவாளி நீதியை சட்டம் லஞ்சம் வாங்கக்கூடாது, நீதிபதி வாங்கலாம் அப்படின்னு நம்ம நாட்டில் சட்டம் கிடையாது. ஜனாதிபதியிலிருந்து ஏழை குடிமகன் மட்டுமாக நம்ம நாட்டில் எல்லாருக்கும் ஒரே சட்டம். அதுக்கு பேர் தான் ஈக்விட்டி, சமநிலை, சமநிலை பிரமாணம். என்ன அருமையான, சில நாட்டிலாம் ராஜ குடும்பத்துக்குன்னு வேறு சட்டம், மக்களுக்குன்னு வேறு சட்டம் இருக்கும். இங்கே தேவனுடைய நீதி என்று சொல்லுவது மிக அருமையான ஒரு சட்ட ரீதியான சொல். எல்லாருக்கும் சம சட்டம். பரிசுத்தாவியினால் அந்த நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சம சட்டம் என்று சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அது இங்கிலீஷில் conformity with God's rules, values, worth and standard என்று இருக்கு. conformity என்று சொன்னால் ஒத்த நிலை, தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு ஒத்த நிலை. God's values, தேவனுடைய விழுமியங்களுக்கு ஒத்த நிலை. God's standard, தேவனுடைய நிலைப்பாட்டுக்கு ஒத்த நிலை. இதுதான் தேவனுடைய ரைச்சியஸ்னஸ். இதை தேடுங்க. தேவனுக்கு எது சரியோ அது ஜேம்ஸுக்கு சரி, தேவனுக்கு எது சரியோ அது ராபர்ட்டுக்கு சரி, தேவனுக்கு எது சரியோ அது சந்தோஷுக்கு சரி, தேவனுக்கு எது சரியோ அது நம்ம எல்லாருக்கும் சரி. இதாங்க தேவனுடைய நீதி. த ரைச்சியஸ்னஸ் என்ற சொல்லினுடைய இன்னொரு பொருள் ரைட் ஸ்டாண்டிங். Right standing with God. What is right for God is right for Robert. What is right for God is right for Rufus. What is right for Rufus is right for David. David Rajik vera mari, David ku vera mari, Rufus ku vera mari illa kadaiyadu. Adu Arime Raja naan seri, Pushpa Raja naan seri, enna Raja naan seri, ellarku ore mari. Ippa Devan solraar. Appa andha Deva neediye thedunga. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. எல்லாருக்கும் ஒரே சட்டம். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. எல்லாருக்கும் ஒரே சட்டம். என் பக்கத்தில் இந்த ரைட்டில் இருக்கிற பிறன் ரொம்ப நல்லா அவனை நேசிக்கிறேன், லெஃப்டில் இருக்கிற பிறன் ஐயோ அவன் பயங்கரமான ஆள், அவனை நான் நேசிக்க முடியாது. இல்லை, பிறனை நேசிப்பாயனே, லெஃப்டில் இருந்தாலும் நேசி, ரைட்டில் இருந்தாலும் நேசி, முன்னே இருந்தாலும் நேசி, பின்னால் இருந்தாலும் நேசி. வேதத்தினுடைய சட்டம் கணவனுக்கும் அதான், மனைவிக்கும் அதான், பெற்றோருக்கும் அதான், பிள்ளைகளுக்கும் அதான். அப்போ வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? இந்த வேத வசனத்தின் அந்த வேல்யூ, அந்த விழுமியம். இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னாங்க? அவன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னா கோயிலில் கொண்டு அந்த அப்பா அம்மா வானாதையாக விட்டுட்டு அதுக்கு ஒரு காணிக்கை, இப்போ 5000 or 10000 கோயிலுக்கு கொடுத்தாச்சுன்னா அவங்க கடமை முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் மன்னிச்சிட்டார், அவங்க தகப்பனையும் தாயும் கனம் பண்ணிட்டாங்க, வயசான காலத்தில் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க ஜாலியாக, அப்புறம் கோயில் அவங்கள பார்த்துக்கும். அவங்க தான் இன்றைக்கும் சில கோயில்களில் பார்த்திங்கன்னா பண்டாரம் பரதேசி மாதிரி வெளியே வயசான காலத்தில் இருப்பான். அந்த கோயிலில் அன்னதானம் போட்டாங்கன்னா இவங்களுக்கு தர்ம சாப்பாடு கிடைக்கும்,
இல்லைன்னு சொன்னால் அங்கே வர்றவங்க போகிறவங்க ஏதோ காசு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு அவங்க சோகம் பண்ணுறோன்னு சொல்லி வர்றவங்க போகிறவங்களும் இவங்க ஆசீர்வதிப்பாங்க, கோயிலே இருப்பாங்க. அப்புறம் ஒரு வயசான காலத்தில் செத்து போவாங்க. செத்து பண்ண பிறகு இது அநாதை பண்ணணும்னு சொல்லி எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க கடமை முடிஞ்சு போச்சு. என்ன கடமை முடிஞ்சு போச்சு? கோயிலுக்கு காணிக்கு கொடுத்துட்டாங்க. இதை தான் இயேசு சாடினார். இந்த சமூக இழிநிலையை தான் இயேசு சாடினார். உங்களுக்கு இறக்கம் இல்லையா? இப்படி பிள்ளை பெற்ற தாயும் தகப்பனே அனாதியாக கோயிலில் விட்டு போகிறீங்களே, உங்களுக்கு அவங்கள வச்சு பார்க்கணுங்கிற உணர்வு இல்லையா? இறக்கமற்றவங்கன்னு யாரை சாடினார்? இவங்கள தான் சாடினார். இன்றைக்கு அதை நம்ம பிற மத கோயில்களில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அப்போ வசனத்தை வந்து நம்மளாம் மாற்ற முடியாது. எல்லாருக்கும் அதான் ஈக்விட்டி, அதான் தேவனுடைய ரைச்சியஸ்னஸ். இந்தியாவில் இருக்கணுக்கும் அதான், இங்கிலாந்தில் இருக்கணுக்கும் அதான். உங்கள் வாழ்க்கை முறையில் அதை தேடுங்க. எதெல்லாம் தேவனுக்கு ரைட்டோ அதை என் வாழ்க்கையில் நான் செய்யணும். எதெல்லாம் வாழ்க்கையில் ரைட்டோ அதை நான் என் வாழ்க்கையில் செய்யணும். இதாங்க கிறிஸ்தவம். வசன வாழ்க்கையாய் மாறுவதுதான் கிறிஸ்தவம். அப்பா அம்மா இவங்க என்ன பண்ணுவாங்க என்றால், எழுத்தின்படி அல்ல, உணர்வின்படி, ஆவியின்படி. இப்போ நம்முடைய கான்ஸ்டியூஷன், நம்முடைய அரசியல் சாஸ்திரத்தை வியாக்கியானம் பண்ணும்போது, ஒருவேளை அந்த அரசியல் சாஸ்திரம் எழுதினவங்க நம்முடைய அரசியல் சாஸ்திரத்தை எழுதின பிதாக்கள், இப்படி ஒரு கவர்னர் வருவார், இப்படி ஒரு முதல் மந்திரி வருவார், இப்படி பார்லிமெண்ட்டில் நடந்துக்குவாங்க அப்படிலாம் ஒருவேளை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதுக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த சட்ட பிரிவுப்படி இது, இந்த சட்ட பிரிவுப்படி அதுன்னு சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அரசியல் சாஸ்திரத்தை தேவன் எழுதும்போது இப்படி வருமா வராதா என்றெல்லாம் அவர் யோசித்தது கிடையாது. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நாட் அக்கார்டிங் டு த லெட்டர் பட் பை த ஸ்பிரிட். எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். அந்த சட்டத்தினுடைய ஸ்பிரிட் என்ன? அந்த சட்டத்தினுடைய ஸ்பிரிட் என்ன? நான் இதுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன், விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். ஒரு வாலிப பெண் நான் முன்பு ஊழியம் செய்து கொண்ட இடத்துல ஒரு நாள் என்கிட்ட வந்தது. பிரியமல்ல இந்த வாலிப பெண் என்கிட்ட கேட்குறா, பைபிளில் போட்டிருக்கு பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல் போட்டிருக்கு, பிளாஸ்டிக்கால் அலங்கரிச்சா தப்பா? பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல் போட்டிருக்கு. நல்ல வேலை பிளாஸ்டிக்கோட நிறுத்தினான். பிளாட்டினம் ஜுவல்ஸ் போட்டால் தப்பா அப்படின்னு கேட்காம போயிட்டான். நம்ம பிள்ளைங்கன்னா அப்படி கேட்டிருப்பாங்க. அப்போ அங்கே எழுத்தின்படி பார்த்தா பொண்ணு முத்து தான் குறிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டியது பொண்ணு முத்து என்ற அந்த பொருட்களை அல்ல, புறம்பான அலங்காரத்தை நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ அந்த அது வந்து அதான் வேல்யூ என்ன, அதனுடைய வேல்யூ என்ன, அந்த பிரமாணத்தினுடைய வேல்யூ என்ன? இப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு இருக்கு. இப்போ இது ஒரு பைபிள் ஸ்டாண்டர்ட். ரைச்சியஸ்னஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, வேதத்தினுடைய ஸ்டாண்ட். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். பிரியமானவர்கள், இந்த ஈக்விட்டிங்கிற ஒரு அருமையான சொல். ஈக்விட்டி என்பது பங்கு சந்தையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல். இப்போ எல்லாருக்கும் சமநிலை பிரமாணம் அப்படின்னா, கணவனுக்கும் ஒரே பிரமாணம், மனைவிக்கு ஒரு பிரமாணம் அல்ல. கணவன் கணவனுக்கு சொன்ன வேத பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும், அப்படியே மனைவி மனைவிக்கு சொன்ன வேத பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும், அப்படியே பெற்றோருக்கு சொல்லப்பட்ட வேத பிரமாணத்தை பெற்றோர்கள் நிறைவேற்ற வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வேத பிரமாணத்தை பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும். எல்லாருக்கும் சமநிலை என்றால் எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் அல்ல. பாஸ்டருக்கு சொல்லப்பட்ட பிரமாணத்தை பாஸ்டர் நிறைவேற்ற வேண்டும், விசுவாசிக்கு சொல்லப்பட்ட பிரமாணத்தை விசுவாசி நிறைவேற்ற வேண்டும். எல்லாருக்கும் சமநிலை இருக்கிறது. என்ன சமநிலை? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அண்ணன் இப்படி நடந்துக்கலாம், தம்பி அப்படி தான் நடக்கக்கூடாது அப்படின்லாம் வேதத்தில் கிடையாது. எல்லாருக்கும் சமநிலை தான். புருஷன் எப்படி பைபிள் கீழ்படினா அப்படியே மனைவி பைபிளுக்கு கீழ்படியணும். பெற்றோர் எப்படி பைபிள் கீழ்படுகிறாங்களோ அப்படியே பிள்ளைகள் பைபிள் கீழ்படியணும். மாமியார் எப்படி பைபிள் கீழ்படியணுமோ அப்படியே மருமக பைபிள் கீழ்படியணும். பிரியமானவர்களே, ஒரு சீக் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட்,
தேவனுடைய நீதியை தேடுங்க. இதாங்க நீங்கள் பரலோக ராஜ்யத்தை தேடுறது. இப்போ இந்த தேசத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் இந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு என்ன உரிமைகள் இருக்குது, எந்த உரிமைகள் இல்லை, நம்முடைய பேச்சுரிமை என்று சொன்னால் அது எப்படி இன்னொருவருடைய உரிமையை பாதிக்கலாமா பாதிக்கக்கூடாதா என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னால் தேவனுடைய நீதி என்ன, அவர் என்ன சொல்லியிருக்கார், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கணும், எப்படி உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்று நாம் அறிந்து கொள்வது தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. அது வெறும் பண்டிகை கொண்டாடுவதல்ல. டிசம்பர் 25ன்னா இந்த பண்டிகை, செப்டம்பர் 22ன்னா செப்டம்பர் 8ன்னா மரியாளுக்கு தேர் இழுக்கணும், இந்த ஈக்குனாஸ் வர்ற அன்னைக்கு அதாவது சூரியன் பூமத்திய ரேகை கடக்கிற நாளை பார்த்து ஈஸ்டர் குறிக்கணும். இது கிறிஸ்தவம் அல்ல, இது கிறிஸ்தவம் அல்ல. அந்த லெந்து நாட்கள் வந்தால் பூ வைக்கக்கூடாது, அந்த லெந்து நாட்கள் வந்தால் கறி சாப்பிடக்கூடாது, ஆனால் மீன் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் போடுறது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது வேத வசனம். குட் ஃப்ரைடே என்ன கருப்பு சட்டை போடணும், ஈஸ்டர்னா வெள்ளச்சட்டை போடணுங்கிறது கிறிஸ்தவம் அல்ல. பிரியமானே, கிறிஸ்தவம் என்பது வேத வசனம். அது அவருடைய நீதி, அவருடைய சட்டத்திட்டம். அவருடைய சட்டத்திட்டத்தை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவியினால் உண்டாகிற நீதி. நீதி என்றால் ஈக்விட்டி. ஈக்விட்டி என்று சொன்னால் கன்ஃபர்மிட்டி வித் காட்ஸ் ரூல்ஸ், conformity with God's standard, conformity with God's values. That is Christianity. That is righteousness. பிரியமானவர்களே, இந்த முதல் குறிப்பு righteousness என்று சொல்லுவது a life pleasing to God by living to His standard. அவருடைய standard, அவருடைய value, அவருடைய அந்த standard, அந்த ஸ்டாண்டர்டில் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறது தான் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள ரூல். புருஷன்கிட்ட சண்டை போடுற தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னா சண்டை போடுங்க. புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற தேவனுக்கு பிரியமாக இருக்குமானா கீழ்ப்படிந்துருங்க. மனைவி நல்லவளோ கெட்டவளோ கீழ்ப்படிகிறாளோ கீழ்ப்படியலையோ, உன்னை நேசிக்கிற போல மனைவியை நேசிக்கிறது தான் கிறிஸ்தவம்னா மனைவியை நேசி. கீழ்ப்படிஞ்சால் நேசிப்பேன், சண்டை போட்டால் நேசிக்க மாட்டேன் அப்படின்னா அது கிறிஸ்தவம் அல்ல. அப்போ என் லைஃப் லிவிங் ப்ளீஸிங் டு காட், நான் என்ன செஞ்சால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், என் மனைவியை சிநேகித்தா பிரியமாக இருக்குமா, இல்லை அவள் சண்டைக்காரின்னு சொல்லிட்டு நான் கோவிச்சுட்டு போயிட்டால் அவருக்கு பிரியமாக இருக்குமா? பிரியமானவர்களே, இந்த சண்டை வரும்போது மூணு விதமான புருஷன் இருப்பான். மனைவி சண்டை போடுறேன்னா திரும்ப திரும்ப சண்டை போடுறேன் ஒரு மாதிரி. இன்னொருத்தன் இருப்பானா, அவள் சண்டை போடுறான்னா இவன் காது கேட்காத மாதிரி உட்காந்துக்கிறது, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். கல்லூலி மங்கம்பாங்க எங்கள் ஊரில், இவன் சும்மா இருக்கிறதுக்கு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அவளை கோபத்துலேயும் இவன் சும்மா இருப்பான், இவன் பெரிய பரிசுத்தவான்னு நினைப்பான். என்னங்க காது கேட்கலையா? இது ஒரு சண்டையில் ஒரு கேட்டகரி. இன்னொரு அருமையான கேட்டகரி இருக்குது, அவள் கத்த கத்த டிவியில் ரிமோட்டில் வால்யூமை கூட்டிக்கிட்டே இருப்பான், அவள் இன்னும் கொஞ்சம் கத்துவான், இவன் இன்னும் கொஞ்சம் கூட்டுவான், இது இன்னொரு பரிசுத்தவன் சண்டை போட மாட்டான். அவளை வெறுப்பேற்றுற மாதிரி டிவியில் வால்யூமை கூட்டிக்கிட்டே இருப்பான். என்ன பரிசுத்தத்தில் என்ன கேட்டகரிலாம் இருக்குது தெரியுமா? இதில் ரொம்ப நல்ல கேட்டகரி, அவள் சண்டை போட ஆரம்பிச்சுன்னு சொல்லி எஞ்சி வெளியே போயிடுவான். அப்போ தான் வீட்டில் இருக்கிற நாய்கிட்ட பூனைகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருப்பான், அச்சோ அச்சோ அச்சோ. இதெல்லாம் பரிசுத்தம் இல்லைங்க, அவளை நேசிக்கிறது தான் பரிசுத்தம். எது கருத்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும்? சண்டை போடும்போது டீ வால்யூமை கூட்டணும்னு நான் பரிசுத்தவானா? சண்டை போடும்னு உட்காந்து கூட கொஞ்சம் வெறுப்பேத்தனா பரிசுத்தவானா? எது பரிசு, எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும்? கிறிஸ்து
சபையில் அன்பு கூர்ந்தது போல். சொன்னால் சகோதரர் சண்டைக்கு வராதிங்க. கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தார்னா சிலுவையில் செத்து தான் அன்பு கூர்ந்தார். அப்படி தான் அன்பு கூறணும். பைபிளில் போட்டிருக்கு. எப்படி கீழ்படணும்? கிறிஸ்து பிதாவுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் பாருங்கள். கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு கடைசியில் சிலுவையில் செத்தார். அப்படி தான் கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சது போல கீழ்ப்படியணும். இதுதான் ரைச்சியஸ்னஸ். இது தேவனுக்கு பிரியமா இருக்கும். இட்ஸ் அ ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். இது வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் இதை ஏற்றுக்க முடியாது. வேர்ல்டுடைய ஸ்டாண்டர்டில் இதை ஏற்றுக்க முடியாது. நிறைய அப்படிப்பட்ட குறிப்புகளை சொல்லிகிட்டே போகலாம். முதலாவது, பரிசுத்தாவியினால் உண்டாகிற நீதி, அதை தேடுங்க. ரெண்டாவது, பரிசுத்தாவியினால் உண்டாகிற சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். அது பரிசுத்தாவினால் உண்டாகும் சமாதானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சமாதானம் என்பதற்குள்ள கிரேக்க சொல் ஐரீன், இஐஆர்இஎன்இ, இஐஆர்இஎன்இ, ஐரீன். ஐரீன் சொல்லி பெயர் கூட வைப்பாங்க பெண்களுக்கு. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பெயர் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஐரீன் அப்படின்னு வைப்பாங்க. ஐரீன் என்று சொன்னால் பீஸ், கிரேக்கத்தில் பீஸ். அதுக்கு இணையான எபிரேய சொல் ஷாலோம். ஷாலோம்னு கூட பெண்களுக்கு பேர் வைப்பாங்க. ஆனால் பொதுவாக அந்த பேர் பெண்களுக்கு தான் சமாதானங்கிற பேரை வைக்கிறாங்க, ஷாலோம், ஐரீன். ஆண்களுக்கு பொதுவாக அந்த பேர் ரொம்ப வைக்கிறாங்களான்னு தெரியல, எனக்கு தெரியலை, வைப்பாங்களா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் என்பது இட்ஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் வார். யுத்தம் இல்லாத ஒரு நிலை, போர் இல்லாத ஒரு நிலை அல்ல. இந்த ஐரீன் என்ற சொல் ரெஸ்ட், இளைப்பாறுதல், ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக இருத்தல். ஷாலோம் என்பது பூரணமாக இருத்தல், நிறைவாக இருத்தல். இந்த ஐரீன் என்ற சொல்லை நம்ம நடைமுறையில் விளங்கி கொள்ளணுன்னா, கவலை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கு. பிரியமானவர்களே, எனக்கு சண்டே ஸ்கூல்லலாம் ஒரு கதை சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இயேசு படகில் இருக்கிறாரு, திடீர்னு நடுக்கடலில் கடல் கொந்தளிச்சிச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், இயேசுவை போய் இயேசு இயேசுவை இயேசுவேன்னு சொல்லி எழுப்புங்க, இயேசு வந்து காற்றையும் கடலையும் அதட்டுவார், நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம், என்ன பிரச்சனைனாலும் சௌம் பண்ணுங்கள் சௌம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் சிறு வயதுலேருந்தே சண்டே ஸ்கூலில் இந்த பாடத்தை படிச்சுட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டவொன்னே இதே கதையை வாசிக்கிறேன். கதை வித்தியாசமாக இருக்குது. எழும்புன இயேசு கிறிஸ்து சீடர்களை அதட்டினார்னு இருக்குது. ஏன் ஆண்டவர், அவங்க சவம் தானே பண்ணாங்க, இயேசு தானே கூப்பிட சொல்லி எங்கள் சண்டே ஸ்கூலெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, அதுக்கு போய் அவங்கள அதட்டி நீரு அப்படின்னா, இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுறதுக்கு முன்பாக யாரை அதட்டினார்? சீடர்களே அதட்டினார். உண்மையாக நான் ரட்சிக்கப்பட்ட புதுல இந்த வேத பகுதியை வைத்து பல நாட்கள் ஜபித்தேன். அவன் ஜபிக்கும் போது ஆண்டவர் ஆண்டவன் கேட்டார், நீ இயேசுவை பின்பற்ற விரும்புகிறியா சீடர்களை பின்பற்ற விரும்புகிறேன்னார். யார் உனக்கு மாடல்? இயேசு தான் மாடல் அப்படின்னு. இயேசு மாடல்னா கடல் கொந்தளிக்கும் போது என்ன செய்யணும்? கடல் கொந்தளிக்கும் போது படுத்து தூங்கணும். சீடர்கள் மாதிரின்னா கடல் கொந்தளிக்கும் போது இப்போ என்ன செய்யணும்? ஏதப்பா எந்திரிங்க, ஏதப்பா எந்திரிங்க, நான் ஐயரே நாங்கள் படித்து போகிறோம், கவலை இல்லையா, இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறீரே அப்படின்னு இயேசுவை எழுப்பணும். இப்போ நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீங்க, இயேசுவையா சீடர்களையா? ஐயா தூக்கம்னா என்ன தூக்கம் தெரியுமா? கடல் கொந்தளிக்கிற போது அந்த படகு அப்படியே வேற தூக்குமா, தூக்கிட்டமாலு கீழே போடுமா, இப்படி இப்படி அந்த காற்றுல அசையுது. இந்த மனுஷன் அப்படி படகு அசையும் போது எப்படியா தூங்கினார்? நீங்கள் எத்தனை பேர் கப்பலில் போயிருக்கீங்களோ தெரில, நான் போனதில்லை. நான் போயிருக்கேன் ஒரே ஒரு தடவை, இந்த கன்னியாகுமரியில் இந்த விவேகானந்தர் பாறை வரைக்கும் போயிருக்கேன். அதுவங்க கடல் கொந்தளிப்பு சீற்றம் அதெல்லாம் இல்லாத நேரத்தில் அமைதலாக இருக்குது போயிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு முறை ஒரு பெரிய கப்பலை பார்க்குறதுக்கு ஒரு ஆஃபீஸர் எங்களை கூப்பிட்டு போயிருந்தார். அங்கே இருக்கிற பெட்லெல்லாங்க நம்ம காரில் சீட்டில் சீட் பெல்ட் இருக்கிற மாதிரி, ஃப்ளைட்டில் பெல்ட் இருக்கிற மாதிரி, அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்லேயும் பெல்ட் இருக்குது. என்னன்னு சொன்னால் படுத்துட்டு அந்த பெல்ட்டை போட்டுக்குவாங்களாம், இல்லைன்னா கப்பல் ஆடும்போது உருண்டு விழுந்துருவாங்களாம். இந்த மனுஷன் எப்படி தூங்கினார்னு தெரியலையே.
அந்த ஆட்டம் ஆடுதுங்க தூங்கிட்டு இருக்காரு. நீங்க இயேசுவை பின்பற்றினீங்கன்னா பிரச்சனை வரும்போது என்ன செய்வீங்க? யோசிக்காங்க, நல்ல பிரசங்கம், இவ்வளவு நாளும் சொல்லிக் கொடுக்கல யாரோ. சிலருக்கு அது இயற்கையான கிருபை. நான் இந்த மூணு விதமான ஹஸ்பண்டை பற்றி சொன்னேன், டிவியை கூட்டுவாங்க, வெளியே போயிடுவாங்கன்னு. இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாங்க, இங்கே சண்டை ஆரம்பிச்சுன்னு தூங்கிடுவார். அவள் அவள் அவலவன் கத்திக்கிட்டு இருக்கணும், எதிர்ப்பு சாம தூங்கிடுவார். இது எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. பிரியமானவர்களே, இயேசு தூங்கிட்டு இருக்கார். பேதர் அன்னைக்கு படித்த பாடங்க, நீ விளங்குறதுக்காக சத்தியத்தை சொல்லித்தார். பேதர் அன்னைக்கு படித்த பாடம், அடுத்த நாள் அவரை சிரச்சேதம் பண்ண போகிறாங்க. அவன் ஃப்ரெண்டு யாக்கோபை சிரச்சேதம் பண்ணிட்டாங்க, பப்ளிக்கில் விட்டு கழுத்தை வெட்டுறாங்க, ஒரே வெட்டை வெட்டி கொள்றாங்க. பேதரும் நாளைக்கு சிரச்சேதம் பண்ண போகிறாங்க. மனுஷன் ஒரு அச்சம் இல்லை, ஒரு பயம் இல்லை, படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். தேவ தூதம் வந்து தட்டி எழுப்புறாங்க, எப்போ எந்திரி, எப்போ எந்திரிங்கண்ணா. சாப்பிட்டு மனுஷப்பட்டு தூங்குறாரு. அந்த படகு கடல் நடுக்கடலில் கொந்தளிக்கும் போது அவர் படித்த பாடம் அது. பிரியமானவர்களே, ஒரு நிம்மதி. இது எதனால வருது? விசுவாசத்தினால். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லியிருக்கார். எப்படி ஆனாலும் அக்கறைக்கு போவோம். கடல் கொந்தளித்தாலும் போவோம், கப்பல் அமிழ்ந்தாலும் போவோம். நேற்று ஒரு பாஸ்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது, ரொம்ப நெருக்கத்தின் வழியாக போகிற ஒரு பாஸ்டர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், கண்டிப்பாக சேஃப் லேண்டிங் இருக்கும், ஆனால் காம் பேசேஜ் இருக்குமான்னு தெரியாது. அப்படின்னா இப்போ ஃப்ளைட்டு போகுது, டாக்டர் ரவி சக்கரியா சொல்லுவார், இந்த விமானத்தை கண்டுபிடித்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கேன், பூமியில் ஜபிக்காதவர்களெல்லாம் ஆகாயத்தில் ஜபிப்பார்கள்பார். கீழே இருக்கும்போதெல்லாம் ஜெபிக்க மாட்டோம். அங்கே ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், இப்போ வந்து வெதர் கொஞ்சம் மோசமாக இருக்குது, எல்லோரும் இருக்கைக்கு வாருங்கள், யாரும் இருக்கை விட்டு எழும்ப வேண்டாம், எல்லோரும் உங்கள் பெல்ட்டை போட்டுக்கோங்கம்பாங்க. எல்லோரும் கண்ணும் பரிசாகிடும், சுதுரம் சுதுரம் சுதுரம். அப்போ பார்த்து ஒரு மேகத்தில் அடிக்கிட்டுன்னு ஃப்ளைட்டை ஆடும் பாருங்கள். நாம் ஏசப்பா ஏசப்பா, அன்றரே மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும், அப்போல்லாம் தெரியும். அப்புறம் அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணலான்னு ஒரு லைட் வந்துடும், உடனே இயேசுவும் போயிட்டார். என்ன வாசிட்டுனா ஐபேடில் அதை வாசிக்கார். எல்லோரும் நாற்காலில் உட்காருன்னு ஐபேடெல்லாம் மூடி வச்சுட்டு, புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு, அவன் வீடியோ பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரியமானவர், கடல் கொந்தளித்தாலும் சரி, கப்பல் ஆடி சொன்னாலும் சரி, என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, இயேசு கைவிட மாட்டார். எப்படி ஆகிலும் ஒரு வழி தரக்கும், எப்படி ஆகிலும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு நாள் சுந்தரையாட்ட சொன்னேன், பாஸ்டர் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நிறைய துப்பறியும் நாவல் வாசிப்பேன், இப்போ எனக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு, என்ன தம்பி சொல்கிறீங்கன்னாரு. இந்த துப்பறிய நாவல் வாசிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக முடிவு இருக்கும், அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் கதையை முடிக்க முடியாது, இல்லை கதைக்கு முடிவே இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த நாவல் வாசிக்கிறதனுடைய ஒரு விறுவிறுப்பு என்னென்னா, எப்படி முடிவு வரும், எப்படி முடிவு வரும். அதே மாதிரி விசுவாச வாழ்க்கையில் கண்டிப்பாக முடிவு உண்டு, நம்ம நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் இதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா, எப்படி அந்த முடிவு வரும், எப்படி அந்த முடிவு வரும். அதாங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உள்ள இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு முடிவு உண்டு. சிறுமைப்பட்டவரின் நம்பிக்கை ஒருபோதும் அற்று போகாது. நீ நம்புகிறது கர்த்தராலே வரும், கர்த்தர் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், பிரியமானவர். அதனால தான் தாவீதால் கோலியாத்தை ஃபேஸ் பண்ண முடியுது. அந்த நம்பிக்கை இருந்தனால தான் தாவீதால் கோலியாத்தை ஃபேஸ் பண்ண முடியுது. அப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது இதை வளர்த்துக்கோங்க. அந்த சீரிய படை சூழ்ந்து வரும்போது எலிசா பயப்படாமல் இருக்கிறான், கேகாசி பயப்படுறான். அப்போ எலிசா ஜபிக்கிற, ஆண்டவர் கண்களை திறந்தருளும்,
என்னை சுற்றி ஆண்டவர் பாதுகாக்கிறார், என்னை சுற்றி ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் நடத்துவார். என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் அது விழுந்தாலும் என்னை அணுகாது. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம், எப்படி வருது? பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு சமாதானம், விசுவாசத்தினால் வருகிற ஒரு சமாதானம், அறிவினால் வருகிற ஒரு சமாதானம். என் சரீரத்தை ஒருத்தன் கொண்டா கூட என்ன கொல்ல முடியாது. என் சரீரத்தை கொண்டானால் உள்ளே இருக்கிற எனக்கு லிபர்ட்டி கிடைச்சிடும். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறேன்னா வெளியே வந்துடுவேன். இந்த சரீரத்தில் இருக்க மட்டும் பாடு சகிக்கிறேன். இப்போ ஒருவன் என்னை கொல்லுவானா என்னை கொல்லவே முடியாது. ராபர்ட் சைமனை யாரும் அழிக்க முடியாது. ராபர்ட் சைமன் இருக்கிற சரீரத்தை ஒருவேளை அழிக்கலாம். அப்படி ஒருவன் சரீரத்தை அழிப்பதே ராபர்ட் சைமனை கிடைக்கிற விடுதலை. அன்றைக்கு அந்த சரீரத்திலிருந்து ராபர்ட் சைமன் வெளியே வருவான். அப்போ இந்த ஒரு அறிவு இருக்கு. இந்த அறிவு எனக்கு துணிச்சலை தருகிறது. இந்த அறிவு எனக்கு ஒரு சமாதானத்தை தருகிறது. இந்த அறிவு எனக்கு ஒரு அமைதியை தருகிறது. லெட் கம் வாட் மீ. அப்போ கர்த்தர் கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் எனக்கு ஒரு அமைதியை தரும். கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை நான் நம்புவது எனக்கு ஒரு அமைதியை தரும். நான் அறிந்திருக்கிற அறிவு எனக்கு ஒரு அமைதியை தரும். இந்த அமைதி நிலைதான் பரிசுத்தாவினால் நமக்கு உண்டாகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேடுங்க தேடுங்க, எதை தேடுங்க? இதை தேடுங்க. இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இதுதான் இறை அரசு, இதுதான் விண் அரசு, இதுதான் அரசு இயல், இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. நல்லா சமாதானமா இருங்க. காற்றையும் கடலையும் கண்டு பயப்படாதீங்க. பிரியமானவர்களே, நான் அடிக்கடியா பாடுற பாட்டு சொர்க்கிய தர்மகத்தில் பேச, அக்கறைக்கு யாத்திரை செய்ய சியோன் செஞ்சார், ஓலங்கள் கண்டு பயப்பட வேண்டாம். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் வாசியே, அலைகளை கண்டு பயப்படாதே. காற்றையும் கடலையும் நேர்ந்திருப்பார், படவில் உண்டு. காற்றையும் கடலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர் படகுல இருக்கிற நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? இதான், இதை தேடுங்க. இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பணத்தை தேடுவதல்ல, பொருளை தேடுவதல்ல, அதற்காக அங்கலாய்ப்பதல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சமாதானத்தை தேடுவது. வசனத்தினாலே, அறிவினாலே, சத்தியத்தினாலே, விசுவாசத்தினாலே தேவ சமாதானத்தை தேடுவது, இறை அமைதியை தேடுவது. அலசடிப்படாமல், சஞ்சலப்படாமல், கவலைப்படாமல் இருப்பது. சிலருக்கு பெரிய கவலை, கவலை இல்லைங்கிறதே நிறைய பேர் கவலை. கவலை இல்லைங்கிறதே அவங்களுக்கு கவலை. கவலைப்படாமல் சிலரால் இருக்கவே முடியாது. பிரியமான, நான் சிலர் பார்த்துருக்கிறேன், அவன் என்னை பார்த்து பிரேசலாடே சொல்லலை. ஏன்னா மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டேன். இது கவலைப்பட்டே இருப்பாங்க. வீட்டில் போய் உட்காந்துட்டு, ஐயோ இன்றைக்கி அந்த சிஸ்டனை பிரேசலாடே சொல்லலை, அந்த சிஸ்டனை பிரேசலாடே சொல்லலை. சொன்னால் சொல்கிறாங்க, சொல்லட்டா போகிறாங்க. இதுக்கு உட்காந்து உட்காந்து கவலைப்படுவாங்க. சரி, அடுத்த வாரம் அந்த சிஸ்டர் எதுக்கு வந்து சிரிச்சுட்டு பிரேஸ்லாட் சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அது பெரிய பிரச்சனை. ஏன் இன்றைக்கி என்னை பார்த்து இடிச்சுட்டு அவள் பிரேஸ்லாட் சொன்னான்? ஏன் இன்றைக்கி எனக்கு பிரேஸ்லாட் சொன்னான்? ஏன்னே தெரியல. வாரம் முழுசும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு பிரேஸ்லாட் சொன்னாலும் கவலை வரும், பிரேஸ்லாட் சொல்லட்டாலும் கவலை வரும். அது ஒரு கிருபை. என்ன பண்ணுறது பிரியமானவர்களே? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ வேறு ஊரில் நம்ம ஒரு கிங்டமுக்கு போகணும் என்றால், எங்கே இறை அரசு இருக்குது? இறை அரசு உங்களுக்குள்ளே இருக்குது. எங்கே தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி என்று வாழணும். தேவன் மேல் உள்ள நம்பிக்கை, அவருடைய வசனம், அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல் உள்ள விசுவாசம், நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற உன்னத அறிவு, அதில் அலசடிப்படாமல் நிம்மதியாக வாழணும். இதாங்க இறையரசா, தான் கிறிஸ்தவம். மூன்றாவதாக, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். சொல்லுங்க சத்தமா. பரிசுத்தாவியினால் உண்டாகும் சமாதானம். இந்த பரிசுத்தாவியினால் உண்டாகும் என்பதை மூன்று குறிப்புகளுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். பரிசுத்தாவியினால் உண்டாகும் நீதி, பரிசுத்தாவியினால் உண்டாகும் சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். அது ஆங்கிலத்தில் ஜாய் என்று பார்க்கிறோம். ஜாய், ஜாய் என்பது பிரியமான கிரேக்க மொழியில் காரா என்று இருக்கு. காரா
இது ஜாய் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த ஜாய் என்ற சொல் ஃப்ரெஞ்சு மொழியில் ஜோலே, ஜேஓஎல்இ, ஜோலே என்ற சொல்லிலிருந்து வருது. அதில் இருந்து ஜாய் என்ற சொல் வந்தது. அந்த ஜோலே என்ற ஃப்ரெஞ்சு சொல் பிரியமானவர்களே, அதுக்கு ஆங்கிலத்தை சரியானபடி சொன்னால் ஜாலின்னு அர்த்தம், ஜாலியாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஜாலியான வாழ்க்கை, அது உம்மனா மூஞ்சி வாழ்க்கை அல்ல. இயேசு சொன்னார், சொல்லி முடியாத சந்தோஷத்தை, அன்ஸ்பீக்கபிள் ஜாய் நான் உங்களுக்கு தாரேன், ஒரு சந்தோஷமாக. ஆங்கிலத்தில் பார்க்குறோம், தமிழில் இன்னொரு சொல் மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம், களி கூறுதல் என்று பார்க்கிறோம். களி கூறுதல் என்ற சொல் கல்லிலிருந்து வந்தது. கல் வேற, சாராயம் வேற, சாராயம் அல்ல கல். கல் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கல் குடித்தா எப்படி ஒரு உணர்வு வருமோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்கு தான் களி கூறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கல் கொடுக்கறதுனால, கல் கொடுக்கறதுனால அப்படி ஒரு உணர்வு வருமானா, நமக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்திருக்கிறதுனால, விசுவாசிக்கிறதுனால கல் குடித்தவனுக்கு வருகிறது போன்ற ஒரு உணர்வு. எந்த கவலையும் கிடையாது, என்னன்னா நான் பார்த்துக்கணும், வாடா என்ன வேணாலும் வரட்டும் நான் பார்த்துக்கணும், அவனும் சொல்லுவான் நம்மளும் சொல்லுவோம். அவன் கல் குடித்தனால சொல்கிறான், நான் இயேசுவை நம்புறதுனால சொல்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அவன் சொல்கிறது பொய்த்து போக, நான் சொல்கிறது மெய்யாக நிற்கும். ஆனால் அந்த தைரியம் வருது, அந்த உணர்வு வருது, அந்த வேதனையை மறக்கிறோம். அதான் களி கூறுதல் என்று பொருள். அதே போல் மகிழ்ச்சி என்ற சொல் மகிழம்பூவிலிருந்து வருது. அந்த மகிழம்பூவை ஸ்மெல் பண்ணால், அந்த ஸ்மெல் வந்து ஹைலி அரோமேட்டிக், ரொம்ப மருத்துவத்தன்மை உடையது. அதை ஸ்மெல் பண்ணோடனே அப்படியே ஒரு புத்துணர்வு வரும். அதை ஸ்மெல் பண்ணோன்னே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுமா. எல்லா பொதுவாகவே நல்ல அரோமேட்டிக் தெரப்பின்னு சொல்லுவாங்க, வாசனையை வைத்து சுகமாக்குறது. சில வாசனைகள் வந்து சிலருக்கு தலைவலியை கொண்டு வரும், சிலவர்கள் ரொம்ப களைப்பாக இருக்கும்போது அப்படி கொஞ்சம் அப்படி பெர்ஃப்யூம் நல்லா சோப் போட்டு முகத்தை கழுவி அந்த வீட்டில் வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னஸில் ஊது ஊற்றி எல்லாம் வச்சோம்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே கவலையெல்லாம் மறந்துடலாம். நல்லா பற்றி ஊற்றி வச்சுட்டு சில ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபிக்க முடியும்பாங்க. பிரியமானவர்களே, ஒரு அரோமேட்டிக் தெரப்பி அப்படின்னே சொல்லுவாங்க. சில குளிக்கிறதுல சில அரோமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மகிழம்பூ அப்படி எடுத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் அந்த வாசனையில். அந்த மகிழம்பூவால் வருகிற ஒரு உணர்வுக்கு பேர் தான் மகிழ்ச்சி என்று பெயர். துக்கம் நிறைந்த வாழ்க்கை, அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். இப்படி இல்லைங்க, பைபிளை சரியாக படிங்க. அவர் ஆவியில் கழிகூர்ந்தார்னு இருக்கு. பாவத்தையும் மற்ற பிரச்சனையும் பார்க்கும்போது, மற்றவருடைய பாடுகளை பார்க்கும்போது நமக்கு துக்கம் வரலாம். ஜபத்தில் கண்ணீரோடு ஜபிக்கலாம், ஆனால் வாழ்க்கை முழுசும் அப்படியே துக்கமாக இருக்கணுன்றார். நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த ஆங்கிலத்தில் ஹாப்பினஸ் என்று சொல்கிறது, இட் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ், அது நடந்தபடியினால், நல்ல விளைச்சல் வந்தபடியினால், இன்க்ரிமெண்ட் கிடைச்சபடியினால, லாட்ரியில் 100,000 அடித்தபடியினால் வர்ற ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ். லாட்ரி அடிக்கும்போது ஹாப்பினஸ் வராது, லாட்ரியில் 100,000 அடித்தா தான் ஹாப்பினஸ் வரும். வாழ்க்கையே லாட்ரியாக இருந்தால் எவனும் ஹாப்பினஸ் வரும். ஹாப்பினஸ் என்பது ஹாப்பினிங்ஸ், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சு, ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாரு, நல்ல மனைவி கிடச்சிட்டாரு, இது ஹாப்பினஸ். ஜாய்ங்கிறது அது இல்லைங்க. ஜாய்ங்கிறது அத்திமரம் துளிர் விட்டாலும் விடாமல் இருப்போனால், ஆட்டு மந்தையில் அங்கே முதல் இருந்தாலும் இல்லாமல் போனார், எருதுகள் பலன் இருந்தாலும் பலனற்று போனார், எப்படி இருந்தாலும் சரி கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறது. ஜாய் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தரால் உண்டாகிற சந்தோஷம். நல்ல வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, ஒருவேளை உலக பிரகாரமான ஜாலி என்ற வேடல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்கிறேன், ஜாலியாக இருங்க. ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது. விஞ்ஞானிகள் சொல்ல மன்னிக்கவும், அறிவியல் நிபுணர்கள், தத்துவ ஞானிகள் சொல்லியிருக்காங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, ஐயோ என்னாகுமோ என்னாகுமோன்னு கவலைப்படுறீங்க. கிட்டத்தட்ட 58 விழுக்காடு என்று நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது நடக்க போகிறதே இல்லை. நீங்கள் கவலைப்பட்டதான் மிச்சா தானாகவே சரியாயிடும். என்னாகுமோ என்னாகுமோன்னு கவலைப்பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அது நடக்க போகிறது இல்லை, தானாகவே சரியாயிடும். பிரியமானவர்கள், மிச்சம் உள்ளது. நீ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டனாலேயே அந்த காரியத்தை குழப்பி விட்டீங்க.
நீங்கள் கவலைப்படாமல் நிதானமாக இருந்தால் அந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்திருக்கலாம். கவலைப்பட்டு பதறி அழுது உருண்டு நீங்கள் கலாட்டா பண்ணி கடைசியில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போயிடுச்சு. மூன்றாவது, பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு தான் கவலைப்பட்டாலும் சரி அதை ஒன்றும் பண்ண முடியாது. கவலைப்படுறதுனால அந்த சிச்சுவேஷன் ஒன்றும் மாற்ற முடியாது. யாரோ இறந்து போயிட்டாங்க, நீ உட்காந்து உட்காந்து கவலைப்பட்டு அழுது புரண்டு சோகத்தில் முட்டி மோதி அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவதில்லை. நீ கவலைப்பட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்லை. அப்போ கவலைப்படுறதில் மூன்று கேட்டகரி. நீங்கள் எவ்வளவு தான் கவலைப்பட்டாலும் சரி, நீங்கள் சும்மா இருந்தாலே சரியாக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நீங்கள் பயந்தது தான் மிச்சம். ரெண்டாவது கேட்டகரி, நீங்கள் கவலைப்பட்டு புலம்புனாலே நீங்கள் சரியாக சிந்திக்க முடியாமல் செயலாற்ற முடியாமல் குழப்பிட்டீங்க, சொதப்பிட்டீங்க, சென்னை தமிழில் சொன்ன. மூன்றாவது கேட்டகரி, நீங்கள் என்ன தான் கவலைப்பட்டாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதை ரிவர்ட் பண்ண முடியாது, நடந்தால் நடந்தால் தான். இப்போ எதுக்காக கவலைப்படுறீங்க சொல்லுங்க, எது கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? இதுதான் ஏசு சொன்னேன், கிறிஸ்தவம் என்பது மதமே இல்லைங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதவங்க, எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. நீங்கள் கவலைப்படுறதுனால ஒன்றும் பண்ணிக்க முடியாது, ஜாலியாக இருங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொன்னால் அது பண்டிகை இல்லை, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய நீதி உங்களுடைய நீதி. வாழ்க்கையில் தேவ சமாதானத்தோடு வாழணும், அதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது? மூன்றாவது, இருக்கிறனால கர்த்தருக்குள்ளாக, உலக பிரகாரமாக இல்லை, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. சந்தோஷம் என்பதற்கு, அந்த ஜாய் என்பதற்கு விளங்கி கொள்வதற்காக ஜாலி என்ற சொல்லையே நான் பயன்படுத்துகிறேன். உலக பிரகாரமான ஜாலியை தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லா சிரித்து மகிழ்ந்து கணவனோடு மனைவியோடு பெற்றோரோடு பிள்ளைகளோடு நண்பர்களோடு நல்ல ஜாலியாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நிறைய வேத பகுதிகள் உண்டு. ஒரே ஒரு வேத பகுதியை வேகமாக நான் வாஸ்து காட்டுறதை சொல்லி முடிக்கணும் போல தோன்றுது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தாங்க இருக்கு. கொலோசியர் 3:1 1 ஒரு நீண்ட பகுதி, 17 மட்டுமாக நான் வேகமாக வாசித்து முடிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். கிறிஸ்துவுடனே கூட எழுந்துறது அப்படின்னு சொன்னால் பேப்டிசம் எடுக்கிறது. 2:12 பார்க்குறோம், ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்க. தான் சீக்கி த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். 3:1 ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் லைஃப்னு சொல்கிறது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், அசுத்தமாக பேசுறது, அசுத்தமாக பார்க்கறது, அசுத்தமான ப்ரோக்ராம் வச்சுருக்குது, அசுத்தமான கமெண்ட்ஸ் அடிக்கிறது, அதெல்லாம் வேணாங்க. நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசம். அசுத்தம், மோகம், மோக இச்சை, செக்ஸ் அட்ராக்ஷன்ஸ், அதெல்லாம் வேண்டாம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, கெட்ட ஆசைகள், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை ஆகியவைகளை பூமியிலே ஒன்று பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்க. அழித்து போடுங்கன்னா அதை செயலற்று போக பண்ணு. அதுக்கு இடம் கூடாது, அதுக்கு இடம் கூடாது. அப்படி ஒரு வீடியோ பார்க்கணும், அப்படி ஒரு கதை அடிக்கணும், அப்படி ஒரு ஜோக் அடிக்கணும், அதெல்லாம் வேண்டாங்க. குறிப்பாக இருக்கீங்க வாலிப பிள்ளைகள்ட்டு சொல்கிறேன், பெரியவங்கட்டையும் சொல்கிறேன். இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாக தூஷணம், வம்பு வார்த்தைகள், இவெல்லாம் விட்டுருங்கங்க. நீங்கள் ஒரு புதிதான லைஃப் ஸ்டைலுக்கு வாங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் மருங்க இருக்க வாலிப பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன். கோபம், மூர்க்கம்,
மாயில் பிறக்கலாகாத தூஷணம், கெட்ட வார்த்தை, வம்பு, பரியாசம், இதெல்லாம் நமக்கு தகாதவை. ஒன்று உலகம் இருங்க, இல்லை கிறிஸ்தவங்களாகிட்டுங்க, காட் ஸ்டாண்டர்ட், அதான் ஈக்விட்டி. இது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்படி இருக்கணும், இப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னுங்க பார்க்குறோம். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதுங்க, அப்பா அம்மாட்ட, விசுவாசிங்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, பிள்ளைங்கிட்ட, குடும்பத்தில் புருஷன்கிட்ட, மனைவிட்ட பொய் சொல்லாதீங்க. பழைய மனுஷனை அவன் செய்களையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்க, கிறிஸ்தவன் சொல்கிறீங்க, நீங்கள் வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் இருக்காது. அங்கே மனைவி புருஷன்கிட்ட போய் சொல்லுவான், புருஷன் மனைவிட்ட போய் சொல்லுவான், நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க. ஒருவருக்கு ஒருவர் போய் சொல்லாதீங்க, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீங்க. 11 அதில் கிரேக்கன் என்றுமல்ல, யூதனம் என்றல்ல, விருத்த சேதனம் உள்ளவன் என்றுமல்ல, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றுமல்ல, புறஜாதியன் என்றும், புறதேசத்தான் என்றும் அல்ல, அடிமை என்றும், சுயாதீனன் என்றும் அல்ல, கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். இப்போ நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ லைஃப் ஸ்டைல், இந்த கிறிஸ்தவ விழுமியங்கள் என்று நம்ம வந்த பிறகு, நான் ஆங்கிலோ இந்தியன், நான் தெலுங்கு, நாங்கள் மலையாளி, நாங்கள் தெலுங்கு செட்டி, நாங்கள் ராமநாதபுரம், அப்படியெல்லாம் நமக்குள்ள ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாம் நாடாருடைய கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து செட்டியார் கம்யூனிட்டி, இதெல்லாம் சென்னை ஸ்டைலு, அப்படிலாம் நமக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். பைபிளில் மனைவிக்கு கீழ்படிங்கன்னா, நாடார்னாலும் கீழ்படியணும், செட்டியார்னாலும் கீழ்படியணும், ஆங்கிலேண்டியனாலும் கீழ்படியணும், இங்கிலீஷ்காரனாலும் கீழ்படியணும், தமிழனாலும் கீழ்படியணும், அவன் ராஜானாலும் கீழ்படியணும், அடிமைனாலும் கீழ்படியணும், எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதில் கலாச்சாரம், ஊரோ, ஜாதியோ, பணமோ, அடிமையோ, சுயாதீனனோ ஒன்றுமே கிடையாதுங்க. கிறிஸ்து தான் இதில் ஒரே மேட்ரு, கிறிஸ்து தான் இதில் ஒரே மேட்ரு, எல்லாருக்கும் ஒரே ரூல். இதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ரூல். 12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமார். ஒரு 5 காரியம் செய்யணுமா, பிற ஒரு நாள் விவரமாக சொல்கிறேன். உருக்கமான இரக்கத்தையும், 2 தயவையும், 3 மனத்தாழ்மையும், 4 சாந்தத்தையும், 5 நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்க. கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் இதுதான். விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இதை தரித்து கொள்ளுங்கள். திஸ் இஸ் யுவர் ரைச்சியஸ்னஸ், திஸ் இஸ் யுவர் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். இதுதான் தேவன் உள்ளத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். இதுதான் கிறிஸ்டியன் வேல்யூ சிஸ்டம், கிறிஸ்துவ விழுமியம், கிறிஸ்துவ விழுமியம், கிறிஸ்டியன் வேல்யூஸ். என்னது? உருக்கமான இறக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் வேறில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னிங்க. எங்கள் அண்ணன் இப்படி சொல்லிட்டா மன்னிக்க முடியாது, தம்பி இப்படி சொல்லிட்டா மன்னிக்க முடியாது, என் மொண்டாட்டி இப்படி பேசிட்டா மன்னிக்க முடியாது, புருஷன் எல்லாம் பண்ணாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிலாம் கிடையாது, தப்புன்ட்டாங்க. நம்மளை ஆண்டவர் மன்னிக்கிறார், நீங்கள் ஒருத்தர் மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், உயிரினும் மேலான உடன்பிறப்புகள், எல்லாம் சந்தோஷமாக இருங்க. தனித்தனியாக அணி அணியாக பிரிஞ்சு போகிறதா? அந்த 2 பிரதேசம் ஒரு அணி, இந்த 2 பிரதேசம் ஒரு அணி, இந்த சிஸ்டர் ஒரு அணி, என்னங்க இந்த அரசியல் வேறங்க. அவனை திடீர்னு பார்த்தா அந்த அண்ணனும் இந்த அண்ணனும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க, இந்த தம்பியும் அந்த தம்பியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு அநேக குடும்பங்கள் நம்ம பாலிடிக்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஏ இல்லைங்க, குரூப்லாம் வேண்டாங்க, மன்னிங்க, தாங்குங்க, தூக்குங்க, சுமங்க. நம்ம கிறிஸ்டியன் ஸ்பிரிட், கிறிஸ்டியன் ஸ்பிரிட். சபைகளுக்குள்ள அணி, குடும்பங்களுக்குள்ள அணி, பெரியமா உலகம்தான் அப்படி இருக்குன்னா கிறிஸ்தவமும் அப்படியா இருக்கும்? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு வந்து அங்கே 2 திங்கு திங்கு நாடு தான். உலகத்தில் தான் பிரச்சனைகள் இருக்குன்னா சபைக்குள்ளேயுமா இங்கே பிரச்சனைகள் இருக்க முடியும்? சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. பிரியமானவர்களே, இங்கே பார்க்குறோம் பாருங்க, என்ன அழகாக இருக்குது. இவை எல்லாவற்றின் மேலும், இது எல்லாத்த விட, இந்த தயவு, நற்குணம், இது எல்லாத்தையும் விட, பூர்ண சத்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது.
Either can a Ningle or a Sadirama like a patir head, Nandi Arthal Ulla or Lime Ringel. Christu in Vasana Ungalakula, Sagal and Yana Todum, Pariburna, Vasa Maripadaga, Worth a Lotha and Barpa. Now Manita's well a money. Webachar Vasit and Amanda. The Vasana Ungalakula, Vasa Maripadaga, Padina Vasana, Christu in Vasana Ungalakula, Sagal and Yana Todum, Pariburna, Vasa Maripadaga, Sangi Dangalinal, Kirtanagalinal, Yana Particularinalum, wherever Kurver Podite, Sangi Dangalina. நல்ல music, timing, ஒரு tune, அந்த melody, அந்த ஒரு mood, அதோட பாடுறது சங்கீதம். கீர்த்தனைங்கிறது பக்தி பாடல். கீர்த்தனா அப்படின்னா பக்தி பாடல், இறைவனை புகழ்ந்து பாடுறது. ஞான பாட்டு அப்படிங்கிறது ஆவிக்குரிய பாடு, அது பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்ட பாடல்களாக இருக்கலாம், இல்லை அந்நிய பாஷையில் பாடுறதா இருக்கலாம். மியூசிக்கோட பாட தெரியணும், பக்தி பாடலாக இருக்கணும், ஆவியினால் ஏவப்பட்டு பாடி அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸாட் பண்ணி புத்தி சொல்லுன்னா உடனே தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டே நீ பண்ணுறதெல்லாம் தப்புடா, நீ இப்படி பண்ணக்கூடாதா, நீ அப்படி பண்ணக்கூடாதா என்று புத்தி சொல்லி என்று அல்ல. இல்லைன்னா அம்மா உட்கார வச்சு புத்தி சொல்லிவிட்டு அப்பா உட்கார வச்சு புத்தி சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை. இல்லை பாஸ்டர் இப்படி பாஸ்டர் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டருக்கு புத்தி சொல்கிறதில்லை. அங்கே ஒரு 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 போதித்து என்று சொன்னால் அதனுடைய பொருள் ஒருத்தர் ஒருத்தர் பலப்படுத்தி, ஒருத்தர் ஒருத்தர் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் அவன் கூட நிற்பேன், பலப்படுத்துங்க, ஒருத்தர் ஒருத்தர் பலப்படுத்துங்க. அடிக்கடி என் வாயில் ஒரு வார்த்தை வரும், கிறிஸ்துக்குள்ளே நான் அவன் கூட இருக்கேன். ஏன்னா என் அடிக்கடி என் வாயில் உங்களை நிறைய பேர்த்த சொல்லியிருப்பேன், கிறிஸ்துக்குள்ளே. இப்படி கிறிஸ்துக்குள்ளேயே நான் ஒன்றும் பண்ண முடியாது, கிறிஸ்துக்குள்ளே நான் கூட இருக்கேன், கிறிஸ்துக்குள்ளே நான் கூட இருக்கேன். சிலர்கிட்ட சொல்லும்போது நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம், கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் அவன் கூட இருக்கேன். என்ன வந்தாலும் சரி, இன் கிரைஸ்ட் வி ஆர் வித் யூ அப்படின்னு ஒருவர் ஒருவர் போதித்துனா உட்கார வச்சு பெஞ்சு மேலே எழுப்பி விட்டு அவங்களுக்கு டீச் பண்ணுறது இல்லைங்க, அவங்கள எக்ஸாட் பண்ணி அவங்க அறிவை உணர்த்தி அவங்களோட பேசி அவங்கள பலப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடின்னு இருக்கிறது. இங்கிலீஷில் அழகாக இருக்குது, சிங்கிங் வித் கிரேஸ்ன்னு இருக்குது. அருவறுப்பினுடைய உச்சத்துக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் போயிட்டு இருக்குது. அது கிறிஸ்தவம் அல்ல. ஏசு அப்படி டான்ஸ் ஆடலை, பேதுரு யோவான் அப்படி டான்ஸ் ஆடலை, பவுல் அப்படி டான்ஸ் ஆடலை, எனக்கு தெரிந்த பரிசுத்தவான்கள் சாது சுந்தர் சிங் அப்படி குதிக்கலை, சுந்தரம் அப்படி குதிக்கலை. பிரியமானவர்களே, எல்லா காலங்களிலும் அப்படி சாமி ஆடி இருக்காங்க, எல்லா காலங்களிலும் ஜென்மக்காரங்க ஆடி இருக்காங்க. இன்றைக்கு அருவறுப்பு மேடையில் லைட் போட்டு காட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. முந்தியெல்லாம் அதெல்லாம் கிரீன் ரூம் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இருட்டறையில் விபச்சாரம் வேசித்தனை நடக்கிற இடத்துல டிம் லைட்டு போட்டுட்டு ஆடுற நடனங்கள், அது சினிமாவில் காட்டுவோம். சினிமாவில் காட்டும்போதும் அப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பான இடத்துல ஒரு கிளப்பில் அந்த டான்ஸ் நடக்கிற பேரே கிளப் டான்ஸும்பாங்க. சினிமாவில் அது கிளப்பில் நடத்துகிற மாதிரி தான் காட்டுவாங்க. இன்றைக்கு அந்த அருவறுப்பான நடனத்தை ஸ்டேஜ் போட்டு லைட்டு போட்டு கிறிஸ்தவ பேரில் நடத்தி ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. நான் புத்தி உள்ளவங்க யாரும் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைங்க அதெல்லாம் தப்பே இல்லை, அது சரி. நான் கூட கேள்விப்பட்டேன், சில வாலிபப் பையன் மாதிரிலாம் அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வச்சு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்கன்னு. பா நான் கையெடுத்து கும்பிட்றேன், அது சரின்னு நினைக்கிறவங்க என் ரெண்டு வார்த்தை பேசிட்டு அப்படி ஆடுற சபைகளுக்கு தயவுசெய்து போயிடுங்க. நீங்களும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருப்பேன். இது சரிதான் நினைக்கிறீங்கன்னா சரின்னு சொல்கிற சபையில் போய் சந்தோஷமாக இருங்க, நீங்களும் ஆடுங்க, நியாயத்தீர்ப்பு வரும்போது பார்த்துக்குவோம். நான் சபைக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நான் சொல்கிறேன். பக்தியுடன் பாடின்னு தான் பைபிளில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி இங்கே தமிழ் ஆராதனையில் பாட்டு பாடுறாங்க, என்ன அருமையாக இருக்குது, எல்லாம் நீங்கள்லாம் பாடுறீங்க, என்ன அருமையாக இருக்குது. பைபிளில் தெளிவாக இருக்குது, பக்தியுடன் பாடி. பிரியமல்ல, நம்ம இதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். 17 வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். வார்த்தையினாலாவது
கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்தவங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரிக்கப்படணும். இப்போ இன்றைக்கு மூன்றாவது நம்ம கர்த்தர் கொடுத்துருக்க ஒரு கட்டளை, இன்றைக்கு மூன்றாவது கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவனை வெளிப்படுத்து, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவருடைய ராஜ்யம் பண்டிகை இல்லை, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அவருடைய ராஜ்யம் என்று சொல்கிறது பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதி, பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதினா அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய சட்டத்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம்னா ஒன்றை குறித்து கவலைப்படக்கூடாது, அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நிம்மதி, ஒரு தைரியம் வேணும். பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம்னா இந்த உலகத்தில் எது இருந்தாலும் சரி, எது இல்லாமல் இருப்பானாலும் சரி, அவருக்குள்ளாக நம்ம மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்க தெரியணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கருத்தை நமக்கு தரணும்னா கோபம், மூர்க்கம், சண்டை, வயிறாக்க போகாமல், வேசித்தனம், விபச்சாரம், கெட்ட ஆசை இதெல்லாம் விட்டுட்டு நல்ல சந்தோஷமாக கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து நல்லா ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி எக்ஸாட் பண்ணி பக்தியோடு கூட ஒரு வாழ்க்கை வாழுங்க. இதை விட சந்தோஷமான வாழ்க்கையே இல்லை. இத்தனை நமக்கு தரும்படியாக நான் ஜெபம் பண்ணுவேன்.